டேய், என்னடா பண்ற? ரொம்ப பிஸியா இருக்க போல. ஏண்டா மச்சான், லைஃபே ரொம்ப ஸ்ட்ரகிளா போகுதுடா. அப்படி என்னடா கஷ்டம்? ஏன் கேக்குற? படிப்புக்கு ஏத்த வேலை இல்லை, வேலைக்கு ஏத்த ஊதியம் இல்லை. இந்த சம்பளத்தை வச்சுக்கிட்டு ஃபேமிலியே ரன் பண்ண முடியல. சில நேரம் ஏண்டா இருக்கோன்னு தோணுது. நம்ம லைஃப் பரவாயில்ல. அன்னைக்கு ஒருத்த நான் பார்த்தேன், அவ லைஃபை கம்பேர் பண்ணும்போது நம்ம லைஃப் எவ்வளவோ தேவலன்னு தோணுச்சு. அப்படி யாரடா பார்த்த? இல்லடா, இந்த உலகத்துல எல்லாரும் பணத்துக்காக உழைக்கிறாங்க, கஷ்டப்படுறாங்க. அதுல பணக்கார ஏழை நம்ம தான் பிரிச்சு வச்சிருக்கோம். இவங்களுக்கு மத்தியில ஒரு சின்ன பையனை பார்த்தேன் அன்னைக்கு. அவனை பத்தியும் அவன் பட்ட கஷ்டத்தை பத்தியும் அவன் வாழ்க்கையை பற்றி தான் இப்ப சொல்ல போறேன். சொல்லு மச்சான். ஆ, எவ்வளோடா வேணும்? சரி மச்சான், சரி மச்சான், வாங்கிக்கலாம் விடு. ஆ, ஓகேடா, ஓகேடா. காசுலாம் ஒரு மேட்ரா, வாங்கிக்கலாம் விடுறா. நாளைக்கு வீட்டில் இருந்து வாங்கிக்க. சரி மச்சான், நாளைக்கு வந்து வாங்கிக்க. சரியா? ஓகேடா. என்ன பசிக்கு? இந்தா என்னடா எடுத்துக்கோ. ஏய், என்ன வேணும் போடா. ஏய், கொஞ்சமாக சுவழ்ச்சி சாப்பிடு. சரியா? பிச்சை எடுத்து சாப்பிடாத.
பிச்சைக்காரப்பைய நீலாம் என்னை இடிக்கிறியா? என்னடா மறுப்பு? கண்ணை எங்கடா வச்சுட்டு வர? பிடிச்சது இல்லாம மறைக்கிற வர. ஏம்மா, என்னம்மா வேணும் உனக்கு? இப்போதாம்மா காசு கொடுத்தேன். சம்பளம் இனிமேல் தான் அடுத்த மாதம்தான் போடுவாங்க. காசு வேற கையில் இல்லை, வேறு யார்ட்டையாவது வாங்கிக்கோமா? அம்மா, எவ்வளோ சம்பாதிச்சேன், காசு பத்துச்சு, இப்போ என்ன பத்தலையா? சரி வாங்க, நான் தம்பி, அன்னைக்கு அன்னைக்கு ஒரு கோவத்தில் அடிச்சிட்டேன்ப்பா, தெரியாமல் அடிச்சிட்டேன், பயப்படாத. ஒடுங்க சார், பரவாயில்ல சார், என்னை யாரெல்லாம் அடிக்காமல் இருக்கா, ஒடுங்க சார். அதுக்கெலாம் நீங்கள் ஏன் சார் மன்னிப்பு கேட்குறீங்க? ஏன் சார், எதனா பிரச்சனையா சார்? என்னப்பா பண்ணுறது, காசு எவ்வளோ சம்பாதிச்சாலும் கையிலே நிற்க மாட்டேங்குது. மாதம் மாதம் இல்லை வார வாரம் காசு அனுப்பிட்டு தான் இருக்கேன். எவ்வளோ அனுப்புனாலும் பத்தலை பத்தலை தான் சொல்கிறாங்க. கையில் மிஞ்சுறது இவ்வளோ தான், எவ்வளோ அனுப்பினாலும் பத்தில் பத்தில் தான் சொல்கிறாங்க. என்ன பண்ண போகிறேன்னு தெரில. எனக்கு மட்டும்தான் பிரச்சனைன்னு நினச்சேன், ஆனால் உலகத்தில் எல்லாருக்குமே பிரச்சனைன்னு இன்றைக்கி தான் தெரியுது. எனக்கு மட்டும் என்ன இப்படி இதோ இப்படிலாம் இருக்கணும்னு ஆசையாக என்ன? எனக்கு ஏதோ படிச்சிருக்கேன், திறமை இருக்குது, ஆனால் அதை யூஸ் பண்ணிக்கிற வாய்ப்பு தான் எங்கே கேட்டாலும் நீ இப்படி இருக்க அப்படி இருக்கன்னு சொல்லி ஒதுக்கி வச்சுருக்காங்க. என்ன சார் பண்ணுறது? என்ன தம்பி படிச்சிருக்க? டென்த்து தான் சார் படிச்சிருக்கேன். டென்த்து தான் படிச்சிருக்கியா, வேற ஏதாச்சும் படிச்சிருக்கியா? வேற அப்பப்போ புக்ஸ் படிக்கிறேன் சார், புக்ஸ்லாம் படிப்பேன். சரி, என் ஃப்ரெண்டு கம்பெனி ஒன்று இருக்குது, அதில் சேர்த்து விடவாண்ண? ஆ ஓகே சார், சான்ஸ் கிடச்சா கண்டிப்பாக செய்கிறேன் சார். ஓகேன்னு சொல்லலாம், உனக்கு பிடிச்சிருந்தா சேரு, இல்லைன்னா ஓகே பார்த்துக்கலாம். ம், சரிங்க சார். சரி, எப்படிங்க சார் வேலை? என் ஃப்ரெண்டு கம்பெனி ஒன்று வச்சுருக்கான், சின்ன கம்பெனி தான், சேலரி கம்மியாக தான் இருக்கும், உன் திறமையை வச்சு தான் நீ வளர்த்துக்கணும். ஓகேவா? சரிங்க சார், கண்டிப்பாக பண்ணுறேன் சார். கை கொடு.
இங்கே எல்லாரும் பறக்கிறதும் ஒரே மாதிரி தான், இறக்குறதும் ஒரே மாதிரி தான். அது மாதிரி படித்த எல்லோரும் ஏழை பசங்களை மேலே தூக்கி விட்டால் எல்லோரும் சந்தோஷமாக இருப்பாங்க. அவங்களுக்கு பெரிய உதவியெல்லாம் ஒன்றும் பண்ண வேண்டாம். உன்னால் முடியும், நீ பண்ணு, உன் கூட நான் இருக்கேன்னு சொன்னாலே போதும். இப்படிலாம் கூட உலகத்தில் ஆள் இருக்காங்களா? எல்லா லைஃப்லேயும் கஷ்டங்கள் இருக்க தான் செய்யுது. நம்ம தான் அதை ஃபேஸ் பண்ணி மேலே வரணும். இருந்தாலும் நம்ம ஸ்ட்ரெஸ் நமக்கு தானடா. சரி விடு, இப்போ என்ன தா தலைவர் பட்டக்கில. சாரி ஜி. ம், பரவாயில்ல சார். ஒரு காலத்தில் அவன் ட்ரெஸ்ஸு சரியில்லைன்னு அவனை அடித்தாங்க. ஆனால் இப்போ அவன் ட்ரெஸ்ஸு நல்லா போட்டிருக்கான் அப்படின்னு அதை வச்சு அவனை மதித்து அவன்கிட்ட மன்னிப்பு கேட்குறாங்க. முதல்ல சொன்ன மாதிரி தான், அவன் போட்டிருக்க ட்ரெஸ்ஸு தான் நம்மளை என்னென்னு முடிவு பண்ணுது. அந்த காலத்து முன்னோர்கள் சொன்னது உண்மைதான் போல. ஆள் பாதி ஆடை பாதினு சும்மா அவன் சொன்னாங்க. வாழ்க்கையில் பணம் இருக்கிறவன் விட பணம் இருக்கிற மாதிரி காமிச்சிக்கிறான் பாரு, அவனுக்கு தான் மதிப்பு ரொம்ப அதிகம்.